குட் மார்னிங் கேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th day. ஸோ எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க, எல்லா லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து இந்த ப்ளூ கலர் பேண்ட்டை வந்து என்னை போட விட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேணாண்டா இந்த ப்ளூ கிட்ட ப்ளூ நல்லா இருந்தாங்க. ஸோ எனக்கே லைட்டாக ஃபீல் ஆச்சு நல்லா இருந்த மாதிரி, சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாற்றிட்டு வந்து இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்து கிடையாது. இன்றைக்கி தான், அதாவது இந்த ரைட்டில் தான் எல்லா நான் எடுத்துகிட்டு வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவேன், அப்படியே பாதி பாதியாக வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அவள் லூஸ் அவன் கத்திட்டு இருப்பான். ஸோ சச்சின் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன், எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க, பேக்லாம் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு இல்லை கட்டிட்டேன் லக்கேஜ் எல்லாத்தையும், அண்ட் கிளம்புறவங்க இன்றைக்கி வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சு 600 கிலோமீட்டர்ஸ் மேலே சொன்னாங்க. கரெக்டாக நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸ் மேலே சிக்மங்களூர் அந்த வழியாக வந்து இப்படி ஹம்பி வந்தது. அண்ட் ரிட்டன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஹைவே பிடிச்சி அப்படியே பெங்களூர் போய் பெங்களூர் வந்து அப்படியே சென்னை போக போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரே ஸ்ட்ரெச் அடிக்கணும். மணி வந்து ஆல்மோஸ்ட் 10 ஆகுது, 10 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ வந்து கிளம்புற, அண்ட் இங்கே இருந்த ஸ்டே வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது கேஸ். லைக் எப்படி சொல்கிறது, உட்காந்து பேசுவோம், ஒரு நல்ல ஒரு ஃபீல். இது வந்து எல்லாருக்குமா இந்த மாதிரி வந்து பிடிக்குமான்றது வந்து தெரியாது, பட் ஆனால் சில பேருக்கு வந்து பிடிக்கும். லைக் வந்து ஒரு 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 ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபீல் பாருங்கள், இந்த மாதிரி ஹட்டு லைக் டீசெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 500 பாஸ் வரும், கொஞ்சம் சீப் தான். ஸோ அழகாக நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், ஃபுட் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ அதுக்கும் காசு நம்ம அடிஷனல் தனியாக கொடுக்கணும். ஸோ நல்லா இருந்துச்சு. அண்டு இங்கே இருந்த வரைக்கும் என்னால் எவ்வளோ பார்க்க முடியுமோ நடந்து போய் அப்படி சுற்றி சுற்றி ஒரு அளவுக்கு வந்து பார்த்தாச்சு பைக்கை சுற்றி. அண்ட் ஆனால் ஃபுல்லாலாம் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய நாள் இங்கே ஒரு 4-5 நாள் ஸ்டே பண்ணி ஃபுல்லாக ஒன்றுனா டீட்டெயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ ஓகே, இப்போ வந்து கிளம்புவோம் நம்ம எல்லாத்தையும். ஆமாம், இதெல்லாம் நம்ம மோட்டர் லாக் பண்ணுறப்ப பார்ப்போம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. அடுத்தடுத்த ரைட்ஸ் எல்லாம் நிறைய வந்து பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் நம்ம ஃபேமிலி. ஐயோ, ஃபேமிலி வந்து சொல்லுங்கள், ஃபேமிலி ரைடு, ஃபேமிலி ஃபேமிலி ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். பாய் ஃப்ரம் சச்சின். அங்கே இடத்துல ஸ்லோ மோஷன் வரணும், நான் பண்ணல, திரும்பி பண்ணு. நீ பண்ணுமா திரும்பி? வீடியோ ஆண்டர்டன் பாய் ஃப்ரம் சச்சின். அது ஒன்றா எது எந்த வண்டி ரொம்ப கண்ட கோலமாக இருக்கே வண்டி, அநியாயத்துக்குன்னு மோசமாயிருச்சு. இவ்வளவு ஊருக்கு போய் தான் கழுவணும், நான் எது கழுவி எடுத்துகிட்டு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போல. திரும்பி ஒரு தடவை உட்காந்து கழுவணும் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரத்துக்கு. கையடை, இந்த கையடை, இந்த கையடை இங்கே பாருங்க கைஸ், சச்சினோட டேங்க் பேக்கை பாருங்களேன். எவ்வளோ ஐட்டம் அவங்க கோப்ரோ ஹைட்டுக்கு வந்து நிற்கிது, எப்படி தான் ஓட்ட போகிறான்னு தெரியல. ஒன்று மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கு. ஆமாம், நான் அந்த ஒரு பெரிய கல் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அவன் உள்ள, கல் மீன்ஸ் புத்தர் செலை தான். ஸோ அதை வாங்கி வச்சுருக்கான். அது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோ வெயிட்டு. பார்த்து ஓட்டியோ, ம், சரியான வெயிட்டு. வா போகலாம் வா. ஓகே கேஸ், கிளம்பியாச்சு, நம்ம ரைட் அப்படியே சென்னைக்கு போகிறோம். உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி வரலாறு சம்மந்தப்பட்டு பார்க்கறதெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக வரலாம். மற்றபடி நீங்கள் நார்மல் பர்சன் இப்போ சூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அவன் பெருசாக சுற்றலை எங்கள் கூட. ஸோ அவன் வந்து ரூமில் போய் படுத்துட்டான். ஸோ மற்றபடி நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுலாம் வந்து பிடிக்காது இது கண்டிப்பாக. ஆனால் எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஹம்பி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி ஏழங்கள் விளாட்னு இருக்காங்க பசங்க. நைட் இது வழியாக தான் உள்ளே வந்தால் வரப்போ தான் அந்த 4 பேர் பிடிச்சி ஏதோ ரேபரி பண்ணாங்கன்னு நினச்சா பார்த்தா ரூம் 7 மணிக்கு கேட்டிருக்காங்க. இங்கே நின்றுருக்காங்க கைஸ், நிறைய கைட்லாம் இருக்காங்க இங்கே வந்து அந்த ஹம்பியை சுற்றி காட்டுறது அதெல்லாம் பண்ணுறாங்க. எங்களை கேட்டாங்க, நாங்கள் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பெங்களூர் 333 கிலோமீட்டர்ஸ் அப்படி தான் நம்ம போனோம். ஹுப்ளி மும்பைலேருந்து வரப்போ ஹுப்ளி வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த வந்துட்டல்ல, இந்த வந்துட்டல்ல. வந்துட்டான் ஜிடி வந்துருச்சு. ஆமாடி, ஏ டனலு டனலு டனலு, நேற்று வந்தமே அந்த டனலு, நேற்று இல்லை முந்தா நேற்று வந்த டனலு. வா, வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி டனலில் போகிறதே சம ஃபீல். இதோட என் லைஃப்பில் நான் வந்து ஒரு 4வது தடவையோ 5வது தடவையோ டனலில் போகிறேன். ஹாய், இவன் பாருங்க வேணும்னா என்ன திரும்ப சொல்லியிருப்பா வீடியோவில், ஜிடியில் இப்படி நம்ம புட்டுன்னு போகலாமா கைஸ் அப்படின்ட்டு ஓட்டுவான் ஜிடியை. பா வந்தாச்சே. உண்மையிலே நாங்கள் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சுக்க தான் சொல்லலாம் இந்த டைமில் வரத்துக்கு, ஏன்னா மழையும் வரலை, மழை வர மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் எப்படி தெரியுமா, நாங்கள் ரொம்ப நாங்கள் வந்து நாங்கள் போகிற ரூட்டெல்லாம் மழை அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது, நாங்கள் மழை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் மழை வந்து ரோடு எல்லாத்தையும் நினச்சிட்டு போயிருது. எங்களை நாங்கள் போகிறப்ப அந்த இடத்துல மழை இல்லை, நாங்கள் போகிறப்ப கரெக்டாக முடிஞ்சிருக்கு மழையெல்லாம். ஸோ வந்து ஒரு நல்லாவே முடிஞ்சது. ஆனால் அந்த வண்டி மட்டும் அழுக்காயிடுச்சு, எங்களுக்கு ஒன்றும் பெருசாக நாங்கள் நினையில, அந்த கசகசன் அந்த ஃபீல்லாம் இல்லை, அப்படியே போயிட்டோம் அவ்வளோதான். இதுதான் ஹம்பி எக்ஸ்பிரஸ்வே வந்து பிடிச்சாச்சு. இந்த ரோடு சரியான ரோடு கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். ஐசிசி பைக்ஸ்லாம் இருந்தால் தெரிக்க உள்ள வேற மாதிரி. முஸ்லீம் ஃபேமிலி கிட்ட ஒரு விஷயம் வந்து என்னென்னா,
அவங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஃபேமிலியாக எங்கே போனாலும் சாப்பாடு கட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு தார்ப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருவாங்க. எல்லா முஸ்லீம் ஃபேமிலியும் வந்து அப்படி தான். ஆனால் அவங்க வந்து பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்களா, ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரேஸ் நாங்கள் வரப்போ இந்த ரூட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸ் விண்ட் வந்து ஹெவியாக இருக்குது. வண்டி அப்படியே ஓட்டே முடியல, அப்படி அப்படி தள்ளுது. உங்களுக்கே காற்று சவுண்ட் நிறைய கேட்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வந்து அப்படியே தள்ளுது. நம்ம வண்டியோ லைட் வெயிட்டில் அதே வெளியே போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி இப்படி ஆட்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன். எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக பைக்கில் வந்தால். கிராஸ் வீட் ஹெவியாக இருக்குது இப்போ. கிராஸ் வீட் வந்தாலே வண்டி ஓட்டுறது கஷ்டங்க, கொஞ்சம் காண்டாக இருக்கும். சைட் ரோட்டில் இந்த மாதிரி கிராஸ் வீட் வந்தால் வண்டியே லைட்டாக அப்படி சாஞ்சு போய் டில்ட் ஆகிடும் கேஸ். ஏன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணோம்ல அதுக்காக. இப்போ இந்த சைட்லேருந்து இப்படி காற்று அடிக்குது, அதனால் எல்லார் வண்டியுமே லைட்டாக கிராஸாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியும் தெரியல, அதை பார்த்தீங்களா. எல்லார் வண்டியுமே அப்படி லைட்டாக அப்படி கிராஸாக தான் போகும். சரியான கிராஸ் வீண்டு வண்டி இப்படி தான் போகுது. இப்போ எல்லார் வண்டி இப்படி தான் போகுது. வண்டி இப்படி போகுது ப்ரோ. இந்த சைடு வலிக்குது அப்படியே இப்படியே ஓட்டி. இந்தப்போ எப்படி தள்ளுது வரா அப்பா. இந்த நீ தான் பாவம், புள்ள தச்சு வேற இருக்கா, காற்று உள்ளே போவாது, இது நல்லா தள்ளும், கட்டி பிடிச்சிட்டே வா. இதை கரெக்டாக கிளம்புற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து வந்திருக்கோம் ஹம்பியிலேருந்து. கேஸ் நாங்கள் இப்போ அப்படியே அந்த ஹம்பி அந்த எக்ஸ்பிரஸ் வேலேருந்து வந்து ரிட்டர்னிங் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே தும்கூர் ரோடு பிடிச்சி அப்படியே நைஸ் ரோடு கிட்ட போய் அப்படி அப்படிக்கா பெங்களூர் போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஹைவே, ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து பெங்களூர் போயிடலாம் அப்படி போனோம். ஸோ அதனால் வந்து இந்த ரூட் வந்து பிளான் பண்ணி இப்படி போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்து பெங்களூர் போயிடும். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12:20 ஆகுது, 12:17 ஆகுது கரெக்டாக. 12:30 3 ஹவர்ஸ்னால் 3:30 பெங்களூர் போயிடலாம் இதே மாதிரி ஓட்டே இருந்தால். பட் ஆனால் பார்ப்போம், பெங்களூர் போயிட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கெலாம் 300 கிலோமீட்டர்ஸ் தான் போயிடலாம். தெரிஞ்ச ரூட்டில் அடிக்கடி பழகின ரூட்டுனால நமக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். இது தெரியாத ரூட் தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த சோலு பையனுக்கு தாபாவில் திங்கணுமா, அதனால் என்ன பண்ணிட்டான், தாபாவில் போய் சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு உயிர் எடுக்கிறான். போய் சாப்பிடுவோம். எந்த இடம் தாபாவை பார்த்தான் இவன்? இதோ இருக்கு பஞ்சாபி ஃபேமிலி தாபா. ஃபுட்டு இருக்க போல் போய் சாப்பிடுவோம். கைஸ் தாபாவில் எக்கிமா ரொட்டி சேமு. ஆக்சுவலி அந்த கார்த்திப்ல வந்து கிளம்புறாரு. பயங்கரமாக வந்து டிசல் ஆகிட்டு இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி தூரல் மலை சாரல் மாதிரி. இப்போ ஒரு லாரி டிரைவர் நாங்கள் வந்து பார்த்தோம் யார், சீரியஸ்லி சத்தியமாக வந்து மிரண்டோம் அவரை பார்த்து. லைட்டாக ஒரு வீடியோ மட்டும் அவர் எடுத்தேன். பட் அவர் பேசுறது 73 வயசாகவும் இருக்குது அந்த லிங்கத்தில் ஒரு பச்சை கலர் போட்டு அந்த லாரி. 73 வயசாகவும் இருக்குது, இன்னமும் 55 வருஷமாக லாரி ஓட்டிகிட்ருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிட்டு இருந்தார். தமிழ் பேசுகிறத பார்த்து வந்து கேட்டார், எந்த ஊர் நீங்கள்? என்னங்க சார் அவர்லாம் பார்த்து நாங்கள் அப்படியே மிரண்டோம். கேட்டோம் என்ன நான் லாரி டிரைவர்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களாண்ணா அந்த ஹைவேல அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் உதவியெலாம் நல்லா பண்ணுவோம்ப்பா. யாராவது வந்து கேட்டால் லிஃப்ட் கேட்டால் நிறைய கொடுத்துருக்கேன். காஷ்மீர் போவேன், இப்போ ராஜஸ்தான் போகிறாராம், 4 நாளில் போயிடுவேன், 5 நாள் அங்கே போயிட்டு அப்படி நின்று பொருள்லாம் இறக்கி வச்சுட்டு வந்துடுவோம். மாடி எவ்வளோ அப்படி தலையே சுற்றிருச்சு எனக்கு அவருக்கு பேசுகிறதெல்லாம் கேட்டு. கைஸ் அங்கே இருக்க அந்த கிளைமேட்டை பார்த்தாலே அப்படி பயமாக இருக்கு, நம்ம கரு கருன்னு ட்ரிசலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மழையை நோக்கி போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சப்போஸ் ரெயின்ஃபால் ஹெவி ஆச்சுன்னா இறங்கி ரெயின் கோட்டை வேறு போட்டுக்கணும். ரெயின் கவர் யாருமே வந்து போடல இன்னும். சோல்கிட்ட ரெயின் கவரே இல்லைப்பா, மழை வந்தால் நஞ்சிட்டே தான் வருவான். கோபுரம் தண்ணி படும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி பட்டதுன்னா வியூ கொஞ்சம் டேமேஜ் ஆகும். நான் கோபுரம் ஆஃப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப மழை வந்துச்சுன்னா உள்ளே வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் லாக் பண்ண முடியாது. போய் சிங்கப்பறங்களா, லாரி அப்படியே கவுந்து கிடக்குது. என்ன உள்ளே படுத்துட்ருக்கான் அவரு? ஏய் உள்ளே படுத்துட்ருக்காயா அவன்? சோலு பாத்தியா உள்ள தூக்கிட்டு இருக்கான். ஏ உள்ள ஒரு ஆள் இருக்காயா? உள்ள உக்காந்து தூங்கிட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான். கைஸ் அவர் ஆக்சிடென்ட் ஆகலாம் கிடக்கல, உள்ள சும்மா லாரி கவுந்துருச்சு. லாரி டிரைவரா இருப்பாரு, அப்படியே படுத்துட்டு கிடக்குறாரு. நல்லா தான் இருக்காரு, நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பாத்துட்டு அப்படியே போறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா படுத்துட்டு ஜாலியா பாத்துட்டு தான் இருக்காரு. கைஸ் நான் வந்து பெங்களூர் தாண்டி வந்தாச்சு. எப்படியோ கோப்ரோ எடுத்து உள்ளே வச்சேன், ரெயின் கவர்லாம் போட்டுக்கிட்டு பெங்களூர் தாண்டி வந்து முடிச்சிட்டேன். கைஸ் அங்கே எடுத்து வச்சலாம், அப்படியே மழை அப்படியே துள்ளிட்டே இருந்தது. அப்புறம் ரெயின் கேர் எடுத்து போட்டுக்கிட்டேன். எடுத்து போட்டுக்கிட்டு கோப்ரோலாம் உள்ளே வச்சுட்டு நாங்கள் பாட்டு வந்துகிட்டே இருந்தோம். நிறைய தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பெங்களூரே வந்து இதை முடிஞ்சிச்சு. இதை பாருங்கள்,
நம்ம தமிழ்நாடு உள்ள ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அந்த போட்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சேலம் கன்னியாகுமரி அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ஓகே கோப்ரோ எடுத்து போட்டேன். ஏய் சச்சின் போயிட்டானா? இவங்க கொஞ்சம் பெட்ரோல் பங்க் கிட்ட நிப்பாட்டினாங்க. அப்போ சச்சின் அங்கே இருந்தான். நாங்கள் வந்து சோல் வந்து அவங்க பார்க்கல போல முன்னாடி வந்துட்டான். நான் இவனை பிடிக்க வந்தேன், டக்குன்னு வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். சரியா சொல்லிட்டு சச்சின் வந்து போயிட்டுருக்கான், ஒசூர் இருக்கான், அவன் ஒசூர் போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டான். இனிமேல் நாங்கள் மூணு பேர் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். சென்னைக்கு போனோம். இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆங்கிள் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன அது ஆக்சிடெண்ட்டா? சே ஐயோ ஆக்சிடெண்ட்யா, ஒருத்தர் அப்படியே உழுந்து கிடக்குறாரு. எப்படின்னு தெரியலையே, சரியான ஆக்சிடெண்ட் போல. ஆக்சிடெண்ட்லாம் ஆனால் தாங்க இஸ் நிலைமை, யாரும் தொட விட மாட்டாங்க நம்மளை. ஆம்புலன்ஸ் வந்து போலீஸ்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சாதான் அதுக்கப்புறமா தான் தோருவாங்க. அதுக்குள்ளே நம்ம செட்டே போயிடுவோம் கொஞ்சம் உயிர் இருந்தாலும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, உயிர் ஒன்ஸ் போனால் வராது. பைக்கை வந்து கற்றுட்டுலாம் ஓட்ட முடியாது. லைக் கற்றுட்டு மீன்ஸ் தப்பு பண்ணிலாம் கற்றுட்டு ஓட்டுற விஷயம் இல்லை பைக்கு. ஸோ ஏதோ ஒரு சின்ன தப்பு நீங்கள் ஹைவேல பண்ணிங்கன்னா ஒரேடியாக உயிர் போயிடும். எங்கே பண்ணாலும் சரி தான், தப்பு தப்பு தான், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கைஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆக்சிடென்ட்டு அது வந்து ஒரு லோ சிசி பைக் தான். ஸோ நிறைய பேர் வந்து இது ஆல்ரெடி வந்து விகாஸ் வந்து சொல்லியிருப்பார், திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து லோ சிசி பைக்ஸில் வந்து பெரிய லாங் ரைடில் வந்து பண்ணுவாங்க, அதாவது வந்து 100 சிசி பைக்ஸ்லேயே வந்து. ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். என்ன எந்த விதத்தில் வந்து ரிஸ்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லோ சிசி பைக்கில் நம்ம 80-90 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இப்போ இந்த பைக்கில் நான் 80-90 பண்ணுறேன்னா இந்த வண்டி வந்து என்னால் ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும். சப்போஸ் குறுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது, அப்படின்னா குறுக்கு ஏதோ ஒரு நடக்குதுன்னா நான் இந்த வண்டி ஈஸியாக ஸ்டாப் பண்ணலாம், ஈஸியாக பெண்ட் அடிக்கலாம், ஈஸியாக ஓவர்டேக் பண்ணலாம், ஏதாவது ஒரு நடந்தால் கூட. பட் ஆனால் லோ சிசி பைக்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ என்னவா ஒன்றுனா, லோ சிசி பைக்ஸில் லாங் ரைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது மட்டும் தான் சொல்ல ஆசைப்பட்டேன். டக்குன்னு தோணுச்சு எனக்கு, இப்போ அங்கே டீ குடித்தோடனே ஓகே இது நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ரிட்டர்ன் போகிறத வந்து வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன். சார் சும்மா நம்ம பண்ணவே மாட்டோம், எப்பவுமே ஒரு தடவை பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் வந்து பண்ணுறேன். இப்போ ஒரு பசங்க சார் RX 100 சரியாக வீலிங் பண்ணிட்டே போகிறான் பின்னாடி பில்லியனோட, அதை ஒருத்த வீடியோ எடுத்துகிட்டே போகிறான், ரீல்ஸ் போகிறதுக்கு எடுக்கிறாங்க போல். அது ஹெல்மெட்டு போடல, எதுவுமே போடல, இந்த ஹைவே பின்னாடி லாரி வருது, எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா அதெல்லாம். அது என்றைக்கு தான் சில பேருக்குலாம் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, என்ன நடந்தாலும் தெரிய மாட்டேங்குது. அவங்க என்றைக்கு தான் அந்த இது புரிஞ்சுப்பாங்க, அந்த மெச்சூரிட்டி லெவல் என்னக்கே வரும், அது எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்டண்ட் பண்ண ஆசை இருந்தால் தனியாக ஒரு ரிமோட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நல்லா ஹெல்மெட்டு கேர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது அப்படின்ற டைமில் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. 250 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து சென்னை 256 வரும்னு நினைக்கிறேன். ஒரே ரோடு அப்படியே போயிட்டே இருக்கணும். இதோட நேராக பூந்த மாதிரியில் தான் லெஃப்ட் எடுக்கணும் நம்ம. ஏய்ஸ் வண்டி வந்து 43 அகைன் கொடுத்துருக்கு ஷார்ப்பாக. எஸ் 43 கரெக்டாக 257 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. 5.97 லிட்டர் வந்துச்சு. 616 ரூபா கிட்ட பெட்ரோல் போட்டேன். 43 சோலுக்கு 32 வேறு லெவல் மைலேஜ். 43 டியூ கொடுக்கும் நம்புங்க. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஆ ஓகே ஓகே. வயசு அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ரொம்ப நாளாகவே தெரியும் அவர் எனக்கு, சப்ஸ்கிரைபராக இருந்து பேசினவர் அவர். ஸோ பேசிகிட்டு இருந்தார் அவர். எந்த ஊர் தான் அவர்? வெள்ளூர் தான். மணி இப்போ கரெக்டாக 11 ஆகுது. என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, எங்கே போய் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஏதோ பென்ஸுன்னு நினைக்கிறேன், நினச்சேன் பென்ஸு தான். லக்ஸரி கைஸ் பென்ஸோட இன்டீரியர்லாம் வேற லெவலில் இருக்கும். லைட்டை பாருங்க, அந்த பவர் லைட்டை. லக்ஸுரி லைனப்ஸ், லக்ஸுரி லைனப்ஸ் தான் வேற மாதிரி. ரிசெண்டாக ட்ரோல் கூட போயிட்டுச்சு, என்கிட்ட லக்ஸுரி கார்லாம் இல்லை, ஆனால் ஆடி A6 தான் இருக்குது. அந்த மீன் சாமியாக போயிட்டுருக்கு, மதனோட ஒய்ஃப் பேசினது. கைஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் கிட்ட வந்தாச்சு. அவசரமாக இயற்கை என்னை அழைக்குது, சீக்கிரம் போகணும். சோடு தூக்க கழகத்தில் இருக்கான், சிரிச்சிட்டே இருப்பான். அதான் பாருக்கல, கேக்க பக்க நான் சொல்ல தூக்கத்தில் இருக்கா, சிரிக்கிறான் பாருங்க. அவள் தான் இதான் ஃபைனல் பிரேக். இதோட எல்லோரும் மிஸ் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் பாய். இன்னும் 15 கிலோமீட்டர் நம்ம எல்லாம் பிரிஞ்சிருவோம், மீட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரம். இந்த வாரமே மீட் பண்ணுவோம். 15 கிலோமீட்டரில் நான் லெஃப்ட் போயிடுவேன். எல்லோரும் அப்படியே வீட்டுக்கு போங்க. சோலு
பத்திரம் பத்திரம்லாம் வீட்டில் இருக்கும். ஐயோ என் பேட்டரி. போகலாம் 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 கைஸ், லாஸ்ட் பிரேக் முடிஞ்சு இதோட ரைடு. இதோட நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு அடிச்சிருவேன் கைஸ். அவுட்டர் ரிங் ரோட்டில் ரேபரிலாம் நடக்கும்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் லேட் நைட்டு, மணி ஒன்றாவும் போகுது. இந்த டைமில் போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் போயிடுவோம். மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12:55 ஆகுது, 1 மணி ஆக போகுது. இந்த டைமில் இந்த சைடு வரது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லேட்டாக அவுட்டு, அதாவது பூந்தமல்லியிலேருந்தே இவ்வளோ உள்ளே போகிறேன். உள்ளே ரெட்டில்ஸ்லேருந்து உள்ளே ஏறி இருக்கேன் அவுட்டர் ரிங் ரோட்டுக்கு லேட்டாக 2 மணி கூட. பட் ஆனால் பூந்தமல்லியிலேருந்து போனதில்லை, இதான் முதல் தடவை. ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கிட்ட வந்து விலாகம் முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கிட்டேயே ஸ்டார்ட் பண்ணி சரியாக தெரியல, ஏன்னா எனக்கு அந்த அளவு ஞாபக சக்தியெலாம் கிடையாது எந்த விலாகம் எங்கே முடிச்சேன்னு சொல்கிற அளவுக்குலாம். வண்டி பார்த்து எவ்வளோ எப்படி இருக்குது, எவ்வளோ அழுக்கு ஆயிடுச்சு. சரி ஓகே, ஃபைனலி நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடிச்சாச்சு. விலாக் என் பண்ணிக்கலாமா சொல்லு, விலாக் என் பண்ணலாமா, விலாக் என் பண்ணிடலாமா. சரி ஓகே கேஸ், எல்லாருக்கும் பாய் பாய், எல்லாம் சாப்பிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரைட் நம்ம எங்கெல்லாம் போவோம் அடுத்து பார்ப்போம் எல்லாரையும். பாய் 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 பேபிக்கின் பாய் பாய். எவ்வளோ அழுக்காயிட்டா பாருங்க, செம்ம அழுக்கு. கண்டிப்பாக நாளைக்கு வண்டி கிளியாக ஆகணும், இந்த ஸ்ட்ராப்லேருந்து எல்லாமே அழுக்கு. பாய் கேஸ் பாய் பாய், நெக்ஸ்ட் ரைட் பார்ப்போம். பாய். ஆல்ஃபா குலைக்கிறான் உள்ளேருந்து.